போதைப் பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி வரப்படுவதையும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதையும் மத்திய அரசு சகித்துக் கொள்ளாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா கூட்டுறவு என்னும் பிம்ஸ்டெக் அமைப்பைச் சேர்ந்த நாடுகள் பங்கேற்கும் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு மாநாட்டை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப் பொருட்கள் கடத்தலால் பிம்ஸ்டெக் அமைப்பில் உள்ள அனைத்து நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க புதிய வழிமுறைகளை இந்த மாநாடு கண்டறியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். अवैध हीरोइन की बरामदगी सितंबर के महीने तक पहले ही 2 मैट्रिक टन को पार कर गई है, जबकि पिछले वर्ष 2018 में पूरे वर्ष का आंकड़ा 1.2 मैट्रिक टन ही था। यह बताता है कि हमारी एजेंसियों ने कितनी मुस्तैदी से अपने काम को बढ़ाया है। अवैध हीरोइन को तस्करी के लिए तस्करों द्वारा हर कल्पनीय मार्गों और तरीकों का इस्तेमाल किया जा रहा है। கடந்த 2018 ஆண்டில் காட்மாண்டுவில் நடைபெற்ற 4வது பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இந்த 2 நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிம்ஸ்டெக் அமைப்பில் இடம்பெற்றுள்ள இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகிய 7 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனா்.